ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, எஸ் கைஸ், ஸோ சபரி பஸ் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் வந்து சர்ப்ரைஸ் எதாவது பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தாவே, ஸோ தமிழ்நாட்டிலே பிக்கு போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியல, இல்லைன்னா உங்களுக்கு எதாவது சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சபரி பஸ் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கீங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். லாரி ஆச்சு, தெளியாச்சு, சரி போவோம், அவனே போயிடுவான். சரி, ஆமாங்க, இந்த பஸ் மோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜ் தமிழன் கேமிங் சேனலில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மோட் ரிலீஸ் டேட்டை அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும். மோட் வந்து 80% வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஸோ லைட்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வைப்பாங்க. ஸோ மோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கு ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மோட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடிஷ்னலாக வேறு உங்களுக்கு எதாவது சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பேசஞ்சர் சொல்லவே தெரியல, ஏன்னா முன்னாடியே பேசஞ்சர் ஷேர் பண்ணிச்சு, வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மோட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. ஸோ நான் மியூசிக் ஆட் பண்ணுறேன். ஸோ என் வாய்ஸ் கொடுத்தேன்னா நான் சமக் போராக போவோம், நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசியிருக்கேன்ப்பேன், உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ மியூசிக் போகிறேன், மியூசிக் போட்டுனே வந்து மோடை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு உங்களுக்கு வேறு எதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு முடிஞ்சவரை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? நான் பிஸியாக இருந்தால் தான் ரிப்ளை பண்ண மாட்டேன், ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே சொல்லுங்கள். சரி வாங்க, மோட் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். லவ்க்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர், கல்யாணத்துக்கு அப்புறமா குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். லவ் மாதிரிலாம் நம்ம செட் ஆகாது மச்சான், பல்லு எதுவும் பகரா சாப்பிட்றான், இல்லாதவன் அவ்வளோ பொரியோ ஊற வச்சு சாப்பிட்றான். ஆனால் ஒன்று மச்சான், நெவர் ஃபால் இன் லவ், ஆல்வேஸ் ஃபைன் லவ்.